நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெங்கட்னி. இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, நம்முடைய இந்த சேனலில் செம்மறி ஆடு வெள்ளாடு தொடர்பான பதிவுகளை தான் பதிவேற்றம் பண்ணிட்டு இருக்கிறோம். நண்பர்களே, உங்களுடைய விற்பனை பதிவு நம்ம சேனலில் இடம்பெறணும்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்து நீல வாட்டத்தில் பிடிக்காமல் குறுக்கு வாட்டத்தில், அதாவது லேண்ட்ஸ்கேப்பில் பிடிச்சி நீங்கள் எதை விற்க போகிறீங்களோ, அது செம்மறியாடோ வெள்ளாடோ சின்னதோ பெருசோ மேலோ ஃபீமேலோ அல்லது அது சம்மந்தமான வேறு ஏதாவது பொருளோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதை விற்க போகிறீங்களோ அதை தெளிவாக 2 நிமிஷத்துக்கு குறையாமல் ஒரு வீடியோவாக பதிவு பண்ணுங்க நண்பர்களே. பதிவு பண்ண வீடியோவை மேலே ரைட் கார்னரில் ஸ்க்ரீனில் தெரிகிற மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க நண்பர்களே. நம்மளுடைய சேனலை ரன் பண்ணுறதுக்கு நிறைய செலவுகள் இருந்தாலும் உங்களுடைய விற்பனை பதிவுகளை நம்ம இலவசமாக தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறோம் நண்பர்களே. அதுக்கு பதில் நீங்கள் ஒரு உதவி செய்யணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் பட்டனை எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், மீ சேல்ஸ் வீடியோலும் மன சேனலில் பெட்டாலంటే మీరు చేయాల్సిందంతా మీరు దేని అమ్మాలనుకుంటారో దాన్ని క్లియర్గా 2 నిమిషాలకు తగ్గకుండా ఒక వీడియోగా ఎత్తి పైన స్క్రీన్లో కనబడే వాట్సాప్ నంబర్కి వాట్సాప్ చేసేయండి ఫ్రెండ్స్. మీ సేల్స్ వీడియోలు మన ఛానల్లో అప్లోడ్ అయిపోతాయి ఫ్రెండ్స్. మన ఛానల్ రన్ చేసేదానికి కొన్ని సెలవులు ఉన్నాయి, కానీ మీ సేల్స్ వీడియోని మనం ఫ్రీ ఆఫ్ కాస్ట్లో అప్లోడ్ చేస్తున్నాం ఫ్రెండ్స్. దానికి బదులు మీరు చేయాల్సిన హెల్ప్ మన ఛానల్ని సబ్స్క్రైబ్ చేసుకోండి, ఆల్ బటన్ని ఎనేబుల్ చేసి పెట్టుకోండి ఫ్రెండ్స్. దాంతో కూడా మీ ఫ్రెండ్స్కి ఈ ఛానల్ని షేర్ చేయండి, లైక్ చేయండి, కామెంట్ చేయండి ఫ్రెండ్స్. இனி இந்த வீடியோ விஷயத்துக்கு வரும் நண்பர்களே. இந்த வீடியோவில் இருக்கிற கடாக்கள் கர்நாடகா குட்டின்னு சொல்லுவாங்க, பேட்டை பிள்ளைன்னுவாங்க, ஆந்திரா கடாக்கள்னு சொல்லுவாங்க, நாட்டு கடாக்கள் சொல்லுவாங்க. இந்த குட்டிகள் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்துபுரம் பக்கத்தில் இருக்கு நண்பர்களே. அதாவது ஆந்திரப்பிரதேஷ் சத்யசாய் ஜில்லா இந்துபுரம் பக்கத்தில் இருக்கு நண்பர்களே. பெங்களூர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர், ஆனால் ஆந்திரப்பிரதேஷ் தான் நண்பர்களே அந்த இடத்துல இருக்கு நண்பர்களே. இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் இயர் எப்போவுமே கடாக்கள் கிடைக்கும் நண்பர்களே. இந்த கடாக்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் கறிக்காகவும் எடுத்துக்கலாம் நண்பர்களே, அடுத்த பக்ரீத்துக்காகவும் நீங்கள் எடுத்து வளர்த்துக்கலாம் நண்பர்களே. நீங்கள் செலக்ட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. மொத்தம் இப்போதைக்கு 150 இருக்குது நண்பர்களே. ஆனால் இந்த விலை பார்த்தீங்கன்னா கறிக்கான விலை தான் சொல்லியிருக்காங்க, 350 பர் கேஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எம்டியில் கூட எடை போட்டுக்கலாம். கூடவே இன்னொரு ஆஃபரும் சொல்லியிருக்காங்க இந்த முறை, என்னன்னு சொன்னால் 500 to 600 கிலோமீட்டர் வரைக்கும் ஃப்ரீ டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே. அப்படி பார்க்கும்போது சென்னை, சேலம், திருச்சி, தஞ்சாவூர், மதுரை வரைக்குமே இது கவர் ஆகிடும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அங்கே போய்ட்டு குட்டிகளை பார்த்து எடை போட்டு வண்டியில் ஏற்றி பணம் கட்ட வேண்டியது தான். பணம் வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் கட்டிடணும். நீங்கள் அந்த வண்டியிலையும் வரலாம், இல்லைனா நீங்கள் உங்கள் வண்டியிலையும் வந்துக்கலாம். சேஃபாக கொண்டு வந்து உங்கள் இடத்துக்கு சேர்த்துருவாங்க நண்பர்களே. அதோடு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் எடை மிஷினை கொண்டு வந்து உங்கள் எடை மிஷினில் கூட நீங்கள் எடை போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நிறைய இடங்களில் இந்த பிரச்சனை வருது, தண்ணி வச்சுருவாங்க, ஃபீடு அதிகமாக கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி சந்தேகங்கள்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் வேணும்னா ஈவினிங்கே வந்து நம்ம ஃபார்ம்லேயே கூட தங்கிக்கலாம், தங்கிட்டு காலையில் நீங்கள் எம்டியில் கூட எடை போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நான் ஃப்ரீ டெலிவரின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஃப்ரீ டெலிவரிக்கு அவங்க ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, 50 குட்டி, மினிமம் 50 குட்டி எடுக்கும்போது ஃப்ரீ டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. 500 to 600 கிலோமீட்ரு, அதுக்கும் மேலே வந்து நீங்கள் பண்ணணும்னு சொன்னால் கூடுதலாக குட்டிகள் எடுக்கும்போது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே. ஃப்ரீ டெலிவரிக்கு எப்படி மினிமம் 50 குட்டின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் மொத்த அமௌண்ட்டையும், அந்த குட்டிகளுக்கான மொத்த அமௌண்ட்டையும் நீங்கள் கட்டிடணும், எந்த விதமான பெண்டிங்கும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் போது உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே. திரும்பவும் கிளியராக சொல்கிறேன் நண்பர்களே, பர் கேஜி வந்து 350, 500 to 600 கிலோமீட்டர் வரைக்கும் ஃப்ரீ டெலிவரி, ஆனால் மினிமம் 50 குட்டிக்கு எடுக்கணும், ஃபுல் அமௌண்ட்டையும் பே பண்ணிடணும், அப்போ தான் ஃப்ரீ டெலிவரின்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே. அதுக்கு கம்மியாக வேணுன்னா நீங்களே போய்ட்டு உங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம். இது லைவ் வெயிட் பார்த்தீங்கன்னா 25 கிலோலேருந்து 33 கிலோ வரைக்கும் இருக்குது. நீங்கள் 25 அந்த ரேஞ்சிலே எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம், 27-28 ரேஞ்சிலையும் எடுத்துக்கலாம், 30 ரேஞ்சிலையும் எடுத்துக்கலாம், 33 ரேஞ்சிலையும் எடுத்துக்கலாம்னு நண்பர்களே. நீங்கள் எப்படி சூஸ் பண்ணி வேணாலும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைகள் எக்கடோனாயிட்டு ஆந்திரப்பிரதேஷ் சத்யசாய் ஜில்லா இந்துபுரம் பக்கம் உந்தி மொத்தம் 150 உந்தி. ஆவரேஜ் லைவ் வெயிட் சூஸ்தே 25 to 33 தாக்கு உந்தி. மீரு 25-26 ஆ ரேஞ்சில் காவலன்ட்டு எடுத்துக்கோச்சு, 27-28 ஆ ரேஞ்சில் காலம்ட்டு எத்துக்கோச்சு, 30 ரேஞ்சில் எத்துக்கோச்சு, 33 ரேஞ்சில் கூட எத்துக்கோச்சு, மீரு ஏ ரேஞ்சில் காலம்னு எத்துக்கோச்சு. மொத்தம் 150 பிள்ளைலு உந்தி. இதன் ப்ரைஸ் விஷயానికి వస్తే 350 பர் கேஜி அஞ்சு பண்ணார்.
మీరు 50 పిల్లలు మినిమం 50 పిల్లల దాకా ఎత్తేడుకుంటే మీకు ఫ్రీ డెలివరీ చేస్తామని చెప్పున్నారు. ఫ్రీ డెలివరీ అనేది 500 నుంచి 600 కిలోమీటర్ దాకా, దానికి పైన పోతే మీరు ఫ్రీ డెలివరీ లేదు. అయితే మీరు ఇంకా 50 పిల్లల కాడికి జాస్తి ఎత్తేడుకుంటే ఆ దానికి పైన కూడా ఫ్రీ డెలివరీ చేస్తామని చెప్పున్నారు ఫ్రెండ్స్. మీరు పోయి నేర్లోనే ఎత్తుకోవచ్చు, ఫీడ్ పెట్టేస్తారు, నీళ్లు పెట్టేస్తారు అని అడుగుంటే మీరు ఈవినింగే పోయి ఆడనే స్టే చేసి మార్నింగ్ ఎడేసుకోవచ్చు. మీ వేయింగ్ మిషన్లో కూడా కావాలంటే మీరు వేసుకోవచ్చు అని చెప్పున్నారు. మినిమం 50 పిల్లలు ఎత్తాలా, మొత్తం అమౌంట్ మీరు కట్టేయాలా. మీరు ఆ బండిలో కూడా రావచ్చు, లేకపోతే మీ బండిలో కూడా రావచ్చు. మీకు సేఫ్టీగా మీ చోటుకు తెచ్చి దింపేస్తారు ఫ్రెండ్స్. నన్రి నన్బర్గలే, సబ్స్క్రైబ్ పండింగ్. థ్యాంక్స్ ఫ్రెండ్స్, సబ్స్క్రైబ్ చేసుకోండి.